நான் யாரு? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? உங்களை வெரி குட், சிஷியர்கள் சொல்லுவோம். குரு சிஷியர் அப்படின்னு சொல்லுவோம். குரு சிஷியர், நான் குரு, நீங்க சிஷியர்கள். இதே மாதிரி ஒரு குரு சிஷியர்கள் நம்மளே வச்சுக்கலாம். நம்மளே வச்சுக்குவோம். நீங்கள் நான் எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஊராக போயிட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதனை பண்ணுறதுக்காக போகிறோம், சொல்லிக் கொடுக்குறதுக்காக போகிறோம். நல்ல விஷயங்களை சங்கல்பம் பண்ணி சொல்லிக் கொடுக்குறதுக்காக நம்ம போகிறோம். ஒவ்வொரு ஊராக போய் பிரசங்கம் பண்ணுறோம். அப்படி ஒவ்வொரு ஊராக போகும் பொழுது ஒவ்வொரு ஊர்லேயும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா தங்குறதுக்கு இடம், நல்ல சாப்பாடு, நல்ல உணவோடு சேர்ந்து தூங்குறதுக்கு உறைவிடம், நல்ல உறைவிடம், தங்குறதுக்கான இடவசதி எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போது தூங்குறதுக்கு, தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு நமக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் பக்காவாக அழகாக பண்ணி கொடுத்துட்றாங்க அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். நல்ல விஷயங்களில் உதாரணமாக யோகா சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு சமூக நீதி கதைகள் சொல்லிக் கொடுக்குறோம், குழந்தைங்களை சர்வீஸ் பண்ணுற ஒரு சமுதாய ஆக்டிவிட்டீஸ், சோசியல் சர்வீஸ் பண்ணுறது மாதிரி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். பெரியவங்களுக்கு என்ன பண்ணுறோம், அவங்களுக்கான மருத்துவ உதவி பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்கள பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் நிறைய பண்ணுறோம். அதனால் மக்கள் நமக்கு சேவை செய்கிறாங்க. மக்களுக்கு நம்ம ஒரு பக்கம் சேவை செய்யணும் அப்படின்னா மக்கள் நமக்காக இன்னொரு பக்கம் சேவை செய்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஊராக கடந்து 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 இப்படியே போய்கிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு இடத்துல போகும்போது காலை நேரம் சூப்பரான பொழுது, அன்றைய பொழுதில் அழகாக அப்படியே நடந்து அப்படி ரம்யமான ஒரு சூழ்நிலையில் அப்படி லைட்டாக ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருந்தால் அந்த அங்கே கிளைமேட் எப்படி இருக்கும், சூப்பரான ஒரு கிளைமேட், சில் கிளைமேட், காலையில் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். நடந்து போனோடனே நமக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி தர்ற மாதிரியான ஒரு விஷயம், திடீர்னு பார்த்தா பெரிய பாலைவனம் கண்ணுக்கு தெரியுது. நம்ம பாலைவனம் மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அந்த பாலைவனத்தில் நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். காலை நேரம் ஆயிடுச்சா, அதனால காலைல ஒன்றுமே தெரியல. இப்படியே பாலைவனத்தில் நடக்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். நடந்துட்டு இருக்கும்போது நம்மெல்லாம் சேர்ந்து தானே நடக்கிறோம், நீங்களும் என் கூட தானே ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ குரு சிஷியர் எல்லாம் அந்த டீம் அப்படியே என்ன பண்ணுறோம், அப்படியே நடந்து போகும்போது அந்த பாலைவனத்தில் ஒரு காலையில் 9 மணி ஆகும்போது எப்படி இருக்கும், வெயில் அடிக்கும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு எப்படி வெயில் அடிக்கும், ரொம்ப ஹெப்பியாக இருக்கும் இல்லையா. அப்போது அந்த 9 மணிக்கு போகும்போது என்ன ஆகுது, காலையில் டிஃபன் வயிறு எப்படி இருக்கும், கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 9 மணிக்கு மேலே அப்படியே லைட்டாக தாகம் வர்ற மாதிரி இருக்கும். தண்ணி தாகம், தண்ணி இருந்தால் பரவாயில்ல, தண்ணி இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுமா, தண்ணி குடிக்கணும்னு தோணும். அப்போது சாப்பாடு காலையில் டிஃபன் நமக்கு, காலை உணவு நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தண்ணி தாகத்துக்கு கிடைக்கல. நம்ம நடந்து போகிறது இங்கே பாலைவனத்தில் நடந்து போகிறோம். தண்ணி நமக்கு கிடைக்கல, காலை உணவு நமக்கு கிடைக்கல. அதோடு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது மதியம் 1 மணி ஆயிடுச்சு. மதியம் 1 மணிக்கு எப்படி இருக்கும், பயங்கர வெயில், கண்ணே திறக்க முடியாது. பாலைவனத்தில் எப்படி இருக்கும், பயங்கர வெரி குட். ஹரி சொல்றான் பாரு, ஹரி பிரசாத். கால்ல என்ன பண்ணும், மணல்ல கால் வைக்கவே முடியாது, எரியும் எரியும் அந்த அளவுக்கு பயங்கர ஹீட்டா இருக்கு. மணல்ல கால் வைக்க முடியல, அதோட சூடா இருக்கும் சார், சூடா இருக்கும். அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, மணல்ல ஃபுல்லா சூடு ஏறிடுச்சு, பயங்கரமான சூடு அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் மேலே இருந்து என்ன கிடைக்கும் நமக்கு,
சூரிய ஒளி. சூரிய ஒளி என்ன பண்ணுது, நம்ம தலையில அப்படியே ஒரு ஸ்டாப் போட்டு ரத்தத்தை புறத்தையும் நீர் சத்து புறத்தையும் உறிஞ்சுற மாதிரி நம்ம ஒரு ஆட் எல்லாம் பார்ப்போம்ல, அதுல அப்படியே ஸ்டாப். ஆமா, அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல உள்ள எனர்ஜி பூராத்தையும் என்ன பண்ணிரும், எடுத்துரும் சூரியன் எடுத்துருது. அப்போ நமக்கு நாக்கெல்லாம் என்ன ஆயிடும், நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. இப்ப நமக்கு தொண்டையெல்லாம் எரிஞ்சு எரியுது, காலு தலையில மாதிரி சூடு சுத்தி இருக்கிறதுக்கு. நம்ம எங்கேயாவது நேரா இந்த களைப்புல போய் ஒதுங்கி நிற்போம் அப்படின்னு அப்படி சுத்தி பார்த்தோம்னா ஒரு மரம் இல்ல, ஒரு நிழல் இல்ல, எதுவுமே கிடையாது. சரி, தாகத்துக்கு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான அப்படி தேடி பார்த்தோம்னா அந்த பாலைவனத்துல தண்ணி. ஆமா, அதுக்கு பேர் என்ன, காணல் நீர்னு சொல்லுவாங்க. தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும், ஆனா ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு பேர் தான் காணல் நீர்னு சொல்லுவாங்க. அப்படியே நடந்து போகும்போது அந்த காணல் நீர் தான் இருந்திருக்கு, தண்ணி கிடைக்கவே இல்லை, பயங்கர களைப்பு. அங்கனைக்கு அங்கே சூண்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, விழுந்துட்டாங்க. விழுந்தாலும் என்ன ஆயிடுது, சூடு எடுக்க முடியல, பயங்கர சூடு. உடம்பெல்லாம் எங்கேயுமே டென்ட் இல்லை, நம்ம கிட்ட கையில டென்ட் இல்லை, டென்ட். அதோட அதான் கஷ்டத்தை தாங்கி என்ன பண்றோம் அப்படியே நடக்கும்போது ஒரு 3 மணி ஆகும்போது எப்படி இருக்கும், 3:00 கொஞ்சம் வெயில் குறையும். அதுக்கப்புறம் 5:00 கொஞ்சம் சில்லுன்னு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே சமாளித்து என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பாலைவனத்தை சமாளித்து அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டே இருக்கும்போது ஈவினிங் ஒரு மாலை ஒரு 5 மணி ஆகிடுது. 5 மணிக்கு போகும்போது என்ன ஆகிடுது, நமக்கு எதிரில் ஒரு ஊர் தெரியுது. நமக்கு எதிரில் ஒரு ஊர் தெரியுது, வீடுகள்லாம் நிறைய இருக்குது, மக்கள் நடமாட்டம் இருக்குது, விலங்குகள் நடமாட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அந்த சந்தோஷத்தோட நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஊருக்குள்ளே போகிறோம். அந்த ஊருக்குள்ளே நம்ம போகிறத கேள்விப்பட்ட அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளையெல்லாம் பயங்கர ஆர்வத்தோடு நம்மளையெல்லாம் வரவேற்கிறாங்க. இப்போ நம்மளை என்ன, நமக்கு எப்படி இருக்கும், செம்ம சந்தோஷம். காலையிலேருந்து நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். அந்த கஷ்டம்லாம் போய் ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு, நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு அவங்க கொடுத்த அந்த வரவேற்பை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துட்டு அவங்க நமக்கான எல்லா வசதிகளும் எப்பவும் போல் செஞ்சு வச்சுருக்காங்க. நல்ல உணவு, நல்ல உறைவிடம், எல்லா வசதிகளும் நமக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க செஞ்சிருந்ததை போயிட்டு உணவு வேணுங்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், குளிக்கிறோம், எல்லா வேலையும் பார்க்குறோம். இந்த காலையிலேருந்து பட்ட கஷ்டத்துக்கான அத்தனையும் மறக்கிற அளவுக்கு அவங்க நமக்கான அத்தனை ஏற்பாடையும் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஏற்பாட்டோடு போயிட்டு நம்ம போய் தூங்க போயிடுறோம். இப்போது இரவு ஓய்வுக்கு எல்லோரும் போகிறோம். இப்போ குரு சிஷியர்கள் பக்கத்தில் பக்கத்தில், குரு மட்டும் தனியாக படுத்திருக்காரு, சிஷியர்கள் எல்லாம் அப்படியே வரிசையாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் ஒன்றா படுத்திருக்காங்க. படுத்திருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்போது உன் பேர் என்ன, ஹரிப்பிரகாஷ் என்ன பண்ணுறான், பழனி பாரதி கிட்ட அப்படியே குரு என்ன பண்றாருன்னு பாருடான் இருக்கான். இப்படி உத்து பார்த்துருக்காங்க. இப்போ குரு என்ன பண்றாரு, கடவுள்கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்றாரு. எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றாரு. என்ன குரு ப்ரேயர் பண்றாரு அப்படின்னா, இறைவன்கிட்ட வேண்டாரு அப்படின்னா, இறைவா எனக்கு ஒரு அற்புதமான நாளை கொடுத்தீங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றி, ஒரு நல்ல ஒரு அருமையான நாளை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவருக்கு கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு படுக்க போகிறாரு. உடனே பழனி பாரதி அங்கேருந்து என்ன சொல்கிறான், பாடுறா, குருவுக்கு என்னமோ ஆகிப்போச்சு, நல்லா தானே வந்தார், இந்த பாலைவனத்தில் நடந்து வந்ததில் ஏதோ ஸ்லிப் ஆயிடுச்சு அவருக்கு மைண்டு, இன்றைக்கி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ல, இப்போ போய் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த கடவுளுக்கு போயிட்டு நன்றி சொல்கிறாருனாக்க, இந்த குருவுக்கு என்னமோ ஆகிப்போச்சுன்னு தானே அர்த்தம், குருவுக்கு ஏதோ ஆகிப்போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாரதி ஹரிப்பிரசாத்து சொல்கிறான். உடனே ஹரிப்பிரசாத் என்ன சொல்கிறான், டேய் அப்படியெல்லாம் நினைக்காத, குரு எது செஞ்சாலும் அதில் என்ன இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த அர்த்தத்துக்காகத்தான் குரு வந்து இந்த செயலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உடனே அப்படியா, என்ன சரி வா, ரெண்டு பேரும் போய் குருவுக்கிட்டே இதை சந்தேகத்தை கேட்டுருவோம்,
அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, நீங்க வந்து குரு கிட்ட வர்றாரு. குரு யாரு? யாரு சிஷியர்கள் வர்ற ரெண்டு பேரு? நீங்க ரெண்டு பேரும். ஓகேயா, நீங்க ரெண்டு பேரும் வர்றீங்க. இப்ப வந்த உடனே பழனி பறதான், குருவே நாங்க கேக்குறோம், தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லுப்பா அப்படின்னு. இல்ல குருவே, இன்னைக்கு கடவுள் நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாரு, காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு வேதனையை நமக்கு கொடுத்தாரு கடவுள். என்னென்ன வேதனை எல்லாம் கொடுத்தாரு? தொண்டை மறந்து போன தொண்டை, பசி, வெரி குட். அதாவது என்னென்னா, ஃபர்ஸ்ட் பசி, அதுக்கப்புறம் நாக்கு வறட்சி, வெயில், களைப்பு, கால் சூடு, தலை சூடு, உணவு இல்லாமல் நமக்கு எங்கேயுமே நிழல் இல்லாத ஒரு இடம், இவ்வளோ கொடுமை. இதுக்கு மேலே ஒரு கொடுமை நம்மளால அனுபவிக்க முடியுமான்னு அவ்வளோ கொடுமையை கொடுத்துருக்காரு. அவருக்கு போய் நன்றி சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு பழனி பாரதி குரு கிட்ட வந்து கேக்குறாரு. ஐ மீன் குரு யாரு அப்படின்னு வச்சுக்கோ. இப்ப நான் என்ன சொல்றேன் அவருக்கு அப்படின்னா, இவா அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்ப நான் அவங்கள்ட்ட கேக்குறேன், பசினா இதுக்கு முன்னாடி எப்பாவது ஃபீல் பண்ணிருக்கமா? பசிய ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா பசி ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பை நம்ம பெற்றோர்கள் நமக்கு கொடுக்கல, அப்பா அம்மா நமக்கு கொடுக்கல. இப்ப பசினா என்னன்னே நமக்கு தெரியாம வளர்ந்துட்டோம். ஓகேயா, தாகம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டோம். இப்ப பக்கத்துலயே என்ன பண்றோம், பெரிய ஒரு பாட்டில் கொடுத்து விட்டுறாங்களா கையில? கையில எப்பவுமே வாட்டர் பாட்டில கையில வச்சுட்டு இருக்கோம். இப்ப வச்சிருக்கான், எப்ப பார்த்தாலும் ஒரு வாட்டர் பாட்டில கையில வச்சுக்கிட்டே தெரியுவோம் இல்லையா. அப்போ தாகம்னா நமக்கு என்னன்னே தெரியும். தாகம் எடுக்கிறப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், தண்ணி குடிச்சிடுறோம். அந்த வாய்ப்பை நமக்கு அப்பா அம்மா கொடுத்துட்றாங்க. பசி தெரியாது, தாகம் தெரியாது, ஓய்வு அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஏசியை போட்டுட்டு சில்லுன்னு இருக்கோம், ஏசிலே இருக்கிறோம் அல்லது நிழல்லே இருக்கிறோம், ஃபேன் சுற்றிகிட்டே இருக்கும், இந்த மாதிரி தானே நம்ம அனுபவிச்சிருக்கோம். வெயிலில் நம்ம போனதே கிடையாது, வெயிலில் போகவே மாட்டோம். நம்ம பெரும்பாலும் கிரவுண்டில் போனால் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு என்ன பண்ணிடுவோம், திரும்பவும் முடியாந்துருவோம் இல்லையா. அப்போ வெயிலில் நம்ம அனுபவிக்கிறதே கிடையாது. வெயிலில் என்ன இருக்கு? வெயிலில் சூரிய ஒளியில் என்ன இருக்கு? இருக்கு விட்டமின் டி இருக்கு. விட்டமின் டி என்னெல்லாம் பண்ணும் உடம்புக்கு? உடம்பை ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்கின்னை ஸ்ட்ரென்தன் பண்ணும், இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இவ்வளோ நன்மை இருக்கக்கூடிய வெயிலை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, அனுபவிக்கிறதே கிடையாது. பெரும்பாலும் வீடுகளில் என்ன பண்ணுறாங்க, இப்படியே இருந்துடுறாங்க, வெயிலுக்கு போகிறதே கிடையாது இல்லையா. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சக்தியை நமக்கு வெயில் கொடுக்குது. இவ்வளோ விஷயங்கள், பசினா என்னென்னு தெரியாது, வறட்சினா என்னென்னு தெரியாது, களைப்புனா என்னென்னு தெரியாது, கால் சூடுனா என்னென்னு தெரியாது, நிழலுடைய அருமை என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம், பசியுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை விஷயங்களை இன்றைக்கி நமக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரே நாளில் கொடுத்துருக்காரு. கடவுள் ஒரே நாளில் இவ்வளோ விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காரு, இவ்வளோ விஷயங்களை நமக்கு உணர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அப்படி ஒரு உணர்வை கொடுத்த கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். அப்படி கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காகத்தான் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ தான் பழனி பாரதி சொன்னான்னா, குருவே நீ மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து தெரியாமல் உங்களை டீஸ் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டோம். என்ன குருவுக்கு வந்து இவ்வளோ இறைவனுக்கு போய் நன்றி சொல்கிறாரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டோம். ஆனால் குரு அப்படின்னாக்க ஒவ்வொரு செயல்லையும் அதற்கான கருத்து, அதற்கான விளக்கம், அதுக்கான அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், அதையும் நம்ம அனுபவித்தோம் அப்படின்னா தான் அந்த அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணவே முடியும். அந்த கஷ்டத்தை உணரும் பொழுது தான் சில நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வெயிலில் போகும்போது தான் நிழலுடைய அருமையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பசியை உணரும் பொழுது தான் சாப்பாடை விரயம் பண்ணாமல், வேஸ்ட் பண்ணாமல்
சாப்பிட்றதுக்கான ஒரு உணர்வை நம்ம எடுத்துக்க முடியும். அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் நம்மளை சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை சாப்பிட்றதே கிடையாது, அல்லது சாப்பிட்டுட்டு அப்படியே கொண்டு போய் கொட்டிடுவோம், பாதியை கொண்டு போய் கொட்டிடுவோம். அப்படியெல்லாம் கொட்டக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு எனக்கு இன்னைக்கு கிடைச்சது இல்லையா. தாகம் இருக்குது அப்படின்னா அந்த தாகத்துக்கான தண்ணியை நம்ம எப்போ பண்ணணும், எப்போ வேணும் தேவையோ அப்போல்லாம் நம்ம குடிச்சுக்கணும், நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு உணர்ந்துட்டோம். அப்போ நீரை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, விரயம் பண்ணக்கூடாது. நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி அப்படியே திறந்து விட்டு என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. தண்ணி பைப்லேருந்து என்ன பண்ணும், அப்போ அங்க அப்படியே போயிட்டு வேஸ்டா போயிட்டு தான் இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு காவேரி ஆத்துல இருந்து கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து நமக்கு கொண்டாந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க இல்லையா. அப்ப அந்த தண்ணியை எவ்வளவு சீக்கிரமா பயன்படுத்தணும், எவ்வளவு சீக்கிரமா நம்ம பயன்படுத்தணும், நீங்க தான் சொல்லணும். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க தான் சொல்லணும், உங்க சொந்தக்காரங்கிட்ட நீங்க தான் சொல்லணும், தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். புரியுதா? அப்போ அந்த அந்த ஃபீலை வந்து நமக்கு இன்னைக்கு கடவுள் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு அனுபவத்தை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓ, நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நேர்மறையா யோசிக்கணும். எதிர்மறையாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஓ, நேர்மறையாக யோசித்து அதுக்கு நமக்கு கிடைக்கிறது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். எது கிடைச்சாலும் நல்ல விஷயம். கடவுள் நமக்கு ஏதோ ஒரு நல்லதை நமக்கு சொல்லி கொடுக்குறார், நமக்கு நல்லதை போதிக்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். இறைவனோ அல்லது இயற்கையோ ஒரு கஷ்டத்தை கொடுத்தா தான் அடுத்தது நமக்கு என்ன பண்ணும், நல்லது கிடைக்கும் இல்லையா. ஒரு தாய்மை அப்படிங்கிறது கூட கஷ்டம்தான். அந்த குழந்தை வந்து வயிறுலேருந்து வெளியில் வர்ற வரையிலும் எவ்வளோ கதறுவாங்க தாய், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஆனால் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் கஷ்டங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அந்த கஷ்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணணும், கையேந்தி கடவுள்கிட்ட இறைவன்கிட்ட வாங்கிக்கணும், அனுபவிக்கணும். தேங்க்யூ. புரிஞ்சதா? இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஆமா, டைம் மட்டும், டைம் நேரத்தையும் வீணடிக்க கூடாது, கிடைக்கக்கூடிய பொருளையும் வீணடிக்க. நேரம் தான் உலகத்திலே மதிப்புமிக்கது. நேரம் தான் உலகத்துல மதிப்புமிக்கது. மதிப்பு அதுக்கு அதுக்கு வந்து மதிப்பே கிடையாது. ஒரு செகண்ட்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவும் முடியும், 100 ரூபாய் சம்பாதிக்க முடியும், 10 பைசா சம்பாதிக்க முடியும். பட் நம்ம அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய உயர்வு எல்லாமே இருக்கும் இல்லையா. அப்போ இறைவன் வந்து நேரத்தையும் கொடுத்துருக்காரு, நம்ம வாழ்றதுக்கான அத்தனை வசதிகளையும் நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ அதை வந்து நம்ம எப்பவுமே விரயப்படுத்தக்கூடாது, ஏற்றுக்கணும், ஏற்றுக்கணும். எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிற பக்குவம் இருந்தால் தான் எளிதில் ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி.